கட்டாய கல்வி. இந்த வித்தியாசங்கள் இருக்கட்டும். நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், வித்யாபியாசத்துக்கு அர்ஹதை உள்ள மூன்று வர்ணத்தாரில் சகலரும் கட்டாயமாக பிரம்மோபதேசம் பெற்று குருவிடம் கல்வி கற்றே ஆக வேண்டும் என்று சாஸ்திரங்களில் விதித்திருக்கிறது. இஷ்டமிருந்தால் படிக்கலாம், இல்லாவிட்டால் போகட்டும் என்று விடாமல் கம்பல்சரி எஜுகேஷனாக நடத்தியிருக்கிறார்கள். இப்படி செய்யாவிட்டால் கடுமையான தண்டனை விதித்திருக்கிறது. அக்காலத்தில் யாரும் ரொம்ப பெரிய தண்டனையாக நினைத்து அவமானப்பட்டது ஜாதி பிரஷ்டம்தான். வித்யாபியாசத்துக்கு வராத பிராமண க்ஷத்ரிய வைசியர்களை இப்படி ஜாதி பிரஷ்டம் செய்யும்படியாகவே சாஸ்திரம் சொல்கிறது. இவர்களுடைய சந்ததியையும் விராத்தியர்கள் என்பதாக சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வேத ஞானமும் கல்வி அறிவும் அவற்றுக்கு தகுதி பெற்ற எல்லாரிடமும் பரவுவதை கருதி வலியுறுத்தியிருக்கிறார்கள்.